ஹேண்டில் பார் சீட்டு, இதை சேஞ்ச் பண்ணாலே வண்டி வேற லுக் காமிச்சு. சிங்கம் இதெல்லாம் ஓல்ட் ஃபேஷனு, இப்போ அந்த மாதிரியே பண்ண இந்த ஹெட்லைட்டு இண்டிகேட்டர்ஸ்லாம் காட் புதுசா நம்ம ஒரு புல்லட் வாங்குறோம், அது ஷோரூம்ல இருந்து எடுக்கிறப்பவே எல்லா விஷயங்களுமே உண்டு. ஆனால் அதை கொண்டு வந்து உங்கள் கடையில் வந்து ஆல்டர் பண்ணுறதுக்கான காரணங்கள் என்ன? இப்போது புதுசாக ஷோரூமில் பார்த்தீங்கன்னா வெறும் வண்டி தான் தராங்க. லாஸ்ட் இயர் முன்னாடி தான் ஹெல்மெட் மட்டும் தந்தாங்க, ஒரு கீச்சின் தான் ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. பட் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஃபஸ்ட்டு ஒரு வண்டி ரைடருக்கு புது வண்டிக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி தான். ஸோ சேஃப்டி கார்டு தேவை, பட் அது வந்து கொஞ்சம் அதிகமாக. அந்த வண்டியில் சேஃப்டி கார்டு வராதுங்களா? வராது. ஓ சரி. அது வந்து செப்பரேட்டாக நம்ம வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும். சரி. அங்கே வந்து கொஞ்சம் ப்ரைஸ் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அண்ட் தென் வெரைட்டிஸும் இருக்காது. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அவங்க எந்த டிசைனில் லைக் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எங்கள் நிறைய வெரைட்டிஸ். சரி, நீங்கள் இந்த ஃபீல்டில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? நான் லாஸ்ட் த்ரீ இயர்ஸாக இருக்கேன். ஓகே. எந்த மாதிரியான கஸ்டமர்ஸ் உங்கள் கடைக்கு வராங்க? யங்ஸ்டர்ஸா எப்படி? மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தான். இப்போ ராயல் என்ஃபீல்ட்னாலே பசங்க தானே வாங்குறாங்க. ஓகே. இந்த காலம் தான் பெரியவங்களாம் ஓட்டினது. இப்போ பசங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் கஸ்டமைஸ் பண்ணுறாங்க. பசங்க தான் நினைக்கிறாங்க. பழைய ராயல் என்ஃபீல்டு புல்லட்டுக்கும் இப்போ இருக்கிற ராயல் என்ஃபீல்டு இந்த 350cc அப்புறம் ஹிமாலயன் ரைடர் அந்த மாதிரிலாம் நிறையா பைக்ஸ் அதில் வந்திருக்கு. அந்த பைக்கோட கண்ணோட்டம் இப்போ எப்படி இருக்குது? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டை விட இப்போ தான் கொஞ்சம் சேல்ஸும் அதிகம், மூவிங்கும் அதிகம் புல்லட். ஓகே. அந்த நடுவில் தான் பீக்கில் ஆச்சு. என்னென்னா இப்போது இப்போ வர பைக்ஸ்லாம் எப்படின்னா ஈஸியாக நம்ம பசங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. எப்படி விருப்பப்படுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். சிங்கிள் சீட் மாடிஃபை மாடிஃபை எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ பசங்க வந்து இப்போ இருக்க புள்ளர் தான் விரும்புகிறாங்க. நிறைய மூவ் ஆகுது, நிறையா ஓட்டுறாங்க. இப்போ நான் இன்னொரு கேள்வி என்னென்னா முக்கியமான கேள்வி, இந்த அக்சசரிஸ் இந்த ஆல்ட்ரேஷன் இந்த மாடிஃபைங் எல்லாமே ஆர்டிஓக்கு உட்பட்டதா? ஆர்டிஓ இப்போ ஒன்றுமே இல்லையா? அது நம்ம அடிஷ்னலாக செப்பரேட்டாக எதுவும் இது பண்ணுறதில்ல. சேஃப்டி கார்டு நம்ம கொடுக்குறது எல்லாமே சேஃப்டிக்கு தான் மோஸ்ட்லி. ஸோ ஆர்டிஓ எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் ஷோரூமில் பண்ணுறதே தான். அவங்க வந்து ஒரு 2-3 வெரைட்டிஸ் இருக்குன்னா நம்ம ஒரு 30-40 வெரைட்டிஸ் பண்ணுவோம். ஸோ எல்லாமே கொடுக்குறது தான் இப்போ. இப்போது நம்ம ஷோரூமில் வந்து ஒரு மொபைல் ஃபோன் வாங்கினால அந்த மொபைல் ஃபோனுக்கு வந்து டெம்பர் கிளாஸு, கேஸு, அப்புறம் பவர் பேங்க்கு, அப்புறம் ஹெட்செட்டு போன்ற இந்த மாதிரி அக்சசரிஸ்க்கு நம்ம நிறையா செலவு பண்ணுவோம். அதனால் இப்போது இந்த ராயல் என்ஃபீல்டு பைக் வாங்குறவங்க அவங்களோட அக்சசரிஸ்க்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்றதை நம்ம அருண் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஷ் கார்டு தேவை. அது பார்த்தீங்கன்னா ஒரு 800 அப்படி ஒரு 3000. அது எங்கே ஓட்டுவீங்க ஸ்க்ராச் கார்டு? கிராஷ் கார்டு இல்லை, நம்ம பம்பர் கிராஷ் கார்டு. ஓ கிராஷ் கார்டு. ஓகே ஓகே. கிராஷ் கார்டு அது ஒரு அதான் 800 to 3000 வரையும் இருக்குது, பேஸ்ட் ஆன் டிசைன். அந்த ரோப்லாம் கட்டி வருது. ரோப்பு ஆமாம், அது கொஞ்சம் அதிகமாக விரும்புகிறாங்க. அது கொஞ்சம் மூவிங் நல்லாயிருக்கும். அப்புறம் மற்றது எல்லாமே நம்ம ஆல்டர் பண்ணிக்க தான் தனியாக. முன்னாடி சிங்கம் வைக்கிறது, புலி, ஜாகுவார், சிங்கம் வைக்கிறதுலாம் ஓல்ட் ஃபேஷனு. இப்போது அந்த மாதிரியே பண்ணுறோம். இந்த ஹெட்லைட்டு இண்டிகேட்டர்ஸ்லாம் கார்டு போடுறாங்க. எல்இடியில் இண்டிகேட்டர்ஸ், ஹெட்லைட்டு எல்லாமே கூட தான் பண்ணுறாங்க. இப்போது இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகிட்டான். சரி. இப்போது உங்கள் கடைக்கு வந்து இப்போ ஒரு புல்லட்டு நான் வந்து ஆல்டர் பண்ணணும் விஷயம்லாம் பார்த்தோம்னா மினிமம் எவ்வளோ சார்ஜ் ஆகும்? மினிமம் அவங்களோட அவங்கள பொருள் இருக்குது, அது நல்லாவே தெரியும் எனக்கு. அவங்க என்னென்னலாம் மாற்ற சொல்கிறாங்களோ அதுக்கு தான் சார் நான் சார்ஜ் பண்ணணும் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது ஒரு பர்சன் தனிப்பட்ட முறையில் எவ்வளோ செலவு பண்ணலாம்? ஐயோ அது வந்து கடல் மாதிரி கிராஷ் கார்டு கடல் மாதிரி தான் உண்மையாக. கார் அளவுக்கு நீங்கள் பைக்கில் தாராளமாக போடலாம். அப்படியே 1 lakh கூட போடலாம். ஏன்னா இன்னும் இந்த இன்னும் நான் ரீஸ்டோர் பண்ணுற மாதிரி அப்புறம் இதெல்லாம் அந்த கஸ்டமைஸ் அதிகமாக பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ் வரும். மெயினாக ஹேண்டில் பார் சீட்ஸ் பண்ணாலே வண்டியே கொஞ்சம் வேறு லெவலில் இருக்கும். எப்படியும் ஒரு 8000 ஒரு 10000 சூப்பர் ஆக்கிடலாம். ஹார்லி ரேஞ்சு கொண்டு வந்துடலாம். இப்போ நான் நாளைக்கு ஒரு பைக் வாங்க போகிறேன். அந்த பைக் வாங்கிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு பூஜை கஜெல்லாம் போட்டு 2 நாள் கழிச்சு மிஸ்டர் புல்லட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தேனா ஒரு 10000 கொடுத்தனா நான் நினைக்கிற மாதிரி ஆல்டர் பண்ணிக்கலாம். பக்காவாக பண்ணிக்கலாம், தாராளமாக பண்ணிக்கலாம். ஓகேம்மா, பேர் சொல்ல வரும்ல பல ஷோரூம்லலாம் 10000 ஒரு பொருள் தான் தரானுங்க நிறையா, பிகாஸ் அவங்க அந்த பிராண்டிங்காக பண்ணுறாங்க. ஓகே. அதனால தனிப்பட்ட வந்து இந்த மாதிரி ஒரு கடைக்கு வந்து கண்டிப்பாக அக்சரிஸ் இல்லாமல் எல்லாமே ரேட் அதிகம் தான். மெயினாக ஷோரூமில் வாங்க முடியாது. இங்கேனா அவங்க ஏற்ற மாதிரி இருக்கும், ப்ரைஸும் கரெக்டாக இருக்கும், அவங்களோட விருப்பப்படி எல்லாமே இருக்கும்.
சரி, ஏன் புல்லட்டுக்கு மட்டும் அசசரிஸ் வைக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு? நிறைய பைக் இருக்கு, டியூக் பைக் இருக்கு, எவ்வளோ ரேசர் பைக் இருக்கு, எப்ரலா இருக்கு, நிறைய பைக் இருக்கு. இப்போ புல்லட்டுக்கு மட்டும் புல்லட் வந்து மென்ஸ் ஃபார் மென்ஸ். நீங்கள் புல்லட் வச்சுருக்கீங்களா? என்கிட்ட ஒரு மூணு புல்லட் இருக்கு. மூணு புல்லட் இருக்கா? சூப்பர் சூப்பர். புல்லட் பார்த்தீங்கன்னா பெரிய ஆளுங்க கொஞ்சம் நம்ம வேறு ரேஞ்ச், அந்த பெரியவங்க ஓட்டுற மாதிரி இருக்கும். அந்த டியூக்கு, எஃபிசட், ஃபேசர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க, பிளாஸ்டிக்ஸ். இது ஐஎன் கவர்மெண்ட் புள்ளிங்க அவங்க வேற. இது வந்து கொஞ்சம் பெரியவங்க அந்த மாதிரி இருக்கவங்கலாம் புல்லட் அவங்களுக்கு தான் சூட் ஆகும். சரி, இப்போது உங்கள் கடைக்கு வந்து அக்சசரிஸ் வாங்க வர்றவங்க கிட்ட ஹெல்மெட் வாங்குறதை பற்றி அறிவுறுத்தல் நீங்கள் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக ரைட்ருக்கு, ஹெல்மெட் தான் ரொம்ப சேஃப்டி. கண்டிப்பாக நீங்கள் அக்சசரிஸ் மாட்டுறீங்களோ இல்லையோ, வண்டி கூட சேஃபாக இருக்கும், ரைடர்ஸ் தான் சேஃப்டி முக்கியம். கண்டிப்பாக ஹெல்மெட் போடுறது ரொம்ப நல்லது. ஹெல்மெட் கண்டிப்பாக வாங்க சொல்லுங்கள். நீங்கள் ஹெல்மெட்டுக்கு வாரண்டி அதெல்லாம் கொடுப்பீங்களா? இருக்குது, எல்லாமே ஐஎஸ்ஐ சர்டிஃபைட் தான், வாரண்டிஸ் இருக்குது, ஏற்ற மாதிரி பிராண்டட்ஸ் இருக்குது. அருண், இப்போது வண்டி வந்து ஃபுல்லாகவே ஆல்டர் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால வண்டியோட ஒரிஜினாலிட்டி ஸ்பாயில் ஆகும்ல எப்படி? ஆக்சுவலாக ஒரிஜினாலிட்டி வந்து கண்டிப்பாக ஸ்பாயிலே ஆகாது. அதே மாதிரி புதுசாக வரவங்க அவ்வளோ சீக்கிரம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. மேண்டட்ரி, அவங்களுக்கு என்ன தேவை அது மட்டும் தான் பண்ணுவாங்க. ஒரு 2-3 இயர்ஸ் ஆயிடுச்சு, இப்போ ஒரிஜினாலிட்டியாக ஓட்டி கொஞ்சம் போர்ட் அடிக்கும் பார்த்தீங்களா, அப்போ ஆசைப்படுறவங்க தான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிப்போம். நம்ம வண்டி ஒரிஜினாலிட்டி பாதிக்கிற மாதிரியும் கஸ்டமைஸ் பண்ணலாம். பிளெயினாக நம்ம ஓரளவுக்கு அப்படியே ஒரிஜினாலிட்டி எல்லாம் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் மட்டும் தான், கரெக்டாக அவங்களோட ஒரிஜினாலிட்டிக்கு ஏற்ற ஃபிட்டிங் அந்த மாதிரி பண்ணுறதும் இருக்கு. இப்போ ஒரு பிராண்டாக இருக்கிற பொருளில் அதை அழகுபடுத்தணும்னு சொல்லி மேலும் மேலும் மெருகேற்றிட்டு இருந்தோம்னா அதோட பிராண்டுன்றது ஒரு ரைட் தெரியாமலே போகும். அது அப்படி அப்படி யாராவது கஸ்டமர் உங்ககிட்ட ஓவர் எனக்கு இப்படி பண்ணணும், எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படி பண்ணணும்னா நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறது எப்படி இருக்கும்? இல்லை, மெயினாக பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார் சீட்டு, இதை சேஞ்ச் பண்ணாலே வண்டி வேறு லுக் காமிச்சிடும். ஓகே, அதனால் மோஸ்ட்லி இப்போ கஸ்டமர்ஸ் வரவங்களே எனக்கு ஃபுல்லாக மாற்றணும் அப்படின்னும் போது ஹேண்டில் பார் சீட்டு மாற்றினாலே அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். வண்டி மோஸ்ட்லி அது கவர் பண்ண மாதிரி தான், கஸ்டமைஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ அது பார்த்துட்டு வேறு அடிஷ்னல் வேணும்னா இது மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ வண்டி டோட்டலாக ஸ்டே சேஸஸ்லாம் எதுவுமே பண்ணுவோம். நீங்க சொல்ற அட்வைஸ் என்ன? பிகாஸ் நீங்க நிறைய வண்டி வந்து ஹேண்டில் பண்றீங்க, அதோட ஸ்பீடு ஏன்னா மூணு புல்லட் வச்சிருக்கேன்னு சொல்றீங்க, நீங்க பைக் லவராக போய் தான் இந்த பேஷன்ல இந்த இது பண்றீங்க, அந்த மாதிரி வண்டி ஓட்டுறவங்களுக்கு மிஸ்டர் புல்லட் சார்பாக மிஸ்டர் அருண் சார் என்ன சொன்னாரு? அந்த மாதிரி வண்டி ஓட்டுறவங்களுக்கும் புல்லட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. புல்லட் ஓட்டுறவங்க வாங்குறவங்க யாருமே அந்த மாதிரி ஓட்ட மாட்டாங்க. புல்லட் என்னென்னா ஸ்லோ ஒரு 40-50 அப்படி போனால் தான் கிளாஸ் ரேஞ்சு லுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு புல்லட் வாங்குறவங்க எல்லாமே ஸ்லோவாக தான் போவாங்க. ஸ்லாஷ் டிரைவ் சம்டைம்ஸ் யாராச்சும் பண்ணுவாங்க, பட் சேஃப்டி கிடையாது, பண்ணாதீங்க. பொறுமையாக ஓட்டினீங்கன்னா இன்னும் லுக்காக அழகாக நல்லா தெரியுவீங்க. எங்கள் சேனலுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிஸ்டர் புல்லட்டுக்கும் மிஸ்டர் அருண் சாருக்கும் ரொம்ப நன்றி. புல்லட் காதலர்கள், புல்லட் லவ் பண்ணுறவங்க, புல்லட்டை கட்டி பிடிச்சிட்டே தூங்குறவங்க, அதுக்கு உதிரி பாகங்கள் இல்லை அது சம்மந்தப்பட்டமாக அதை இன்னும் அழகுப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க, ஒன்றுமே இல்லை, வேளச்சேரி ஃபினிஷ் வளர்ந்து ஒரே ஸ்ட்ரெயிட்டு ரைட் எடுத்து பள்ளிக்கரணை டுவர்ட்ஸ் வந்தீங்கன்னா சிக்னலுக்கு பக்கத்துலேயே ஒரு 6 கடை தள்ளி நம்ம மிஸ்டர் புல்லட் இருக்குது. கண்டிப்பாக வாங்க. அருண் சார் கண்டிப்பாக டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாரு. இங்கே 2-3 கஸ்டமர்ஸ் கிட்ட அவர் ஹேண்டில் பண்ண விதத்தை பார்த்தேன். ஸ்லைட்லி ப்ரைஸஸ் வந்து அவர் எம்ஆர்பியில் இருக்கிற ப்ரைஸ்லாம் எதுவுமே கொடுக்கல, கம்மி பண்ணி தான் கொடுக்குறாரு. புல்லட் வச்சுருக்கிறவங்க தவறாமல் கோயிலில் போய் பூஜை போட்டதுக்கப்புறம் நம்ம மிஸ்டர் புல்லட்டுக்கு வந்தால் உங்கள் வண்டி இன்னும் அழகாக இருக்கும் உங்களை மாதிரி.